நேற்று ஒரு அசம்பாவித நிகழ்வுக்கு பின்னாலே உங்களை சந்திக்கிறேன். 2011 நவம்பர் மாதம் என்னுடைய வீட்டிலே இன்னும் சிவில் சமூக அமைப்பொன்றை உருவாக்கியதற்கு எதிராக என்னுடைய வீட்டிலே பெரிய மாட்டுத்தலைகளை வைத்தார்கள். அந்த விடயத்தை கூட நான் பத்திரிகையாளருக்கோ வெளிப்படுத்தவில்லை, தெரியப்படுத்தவில்லை. ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே மிக பாரதூரமாக என்னை இலக்கு வைத்து, ஏனென்றால் இந்த தாக்குதல் நடத்தப்படைய 11:45 நடந்த இந்த தாக்குதலில் என்னுடைய சில அலுவலர்களை கவனித்து கொண்டு இருந்தேன். நான் இருந்த மேசைக்கு நேரே இருந்த கண்ணாடிகளுக்கும் தான் தாக்கப்பட்டிருக்கின்ற உடைக்கப்பட்டிருக்கின்ற எண்ணல் கண்ணாடிகள் உடைத்து அந்த இலக்கு வைத்து எறியப்பட்டிருக்கின்றது எனக்கு தெளிவாக தெரிகிறது. அவை இது ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு தாக்குதலாக நான் பார்க்கிறேன். இது ஒரு தனி நிகழ்வல்ல. இங்கே ஊடகவியலாளர் அச்சுறுத்தப்படுவது, அரசியல் செயல்பாட்டாளர்கள் அச்சுறுத்தப்படுவது இப்படி யாழ்ப்பாணத்தில் பரவலாக நடைபெறுகிறது. என்னை பொறுத்தவரையிலே மாகாண சபை தேர்தலோடு சம்பந்தப்பட்டதாக இதை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் நடைபெறுகிறதோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. அப்படி தெரிய ஒரு மாகாண சபை தேர்தல் நடந்தாலும் கூட ஜூன் மாதம், செப்டம்பர் மாதம் அது நடைபெறுமானால் ஜூன் மாதத்திலே தான் ஜனாதிபதியினுடைய பிரகடனம் வரலாம். அப்பொழுதுதான் ஒரு திறமான நிலை இருக்கும். ஆனால் ஊகங்களின் அடிப்படையில் தேர்தல் நடைபெறும் என்ற செயல்பாடுகள் இருக்கிற சூழ்நிலையில் நானும் ஒரு நிச்சயமான ஒரு வேட்பாளர் என்ற நிலை இருப்பதாக நான் உணர்கிறேன். அந்த அடிப்படையிலே தான் முதலிலே நான் தாக்கப்பட்டிருக்கிறேன் என்று கருத இடம் உண்டு. ஏனென்றால் வேறு எந்த காரணத்திற்காகவும் நான் தாக்கப்படுவதற்காக அல்லது என்னுடைய இல்லம் தாக்கப்படுவதற்காக அச்சுறுத்தப்படுவதற்கான சூழ்நிலை இல்லை என்று நினைக்கிறேன். இதோ இந்த மண்ணிலே நாங்கள் அச்சுறுத்தப்படுகிறோம், அரசியல் செயல்பாட்டாளர்கள் அச்சுறுத்தப்படுகிறோம், ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்படுகிறோம். ஒரு ஜனநாயக செயல்பாடுகளுக்கு நாங்கள் வருகின்ற பொழுது இப்படி துன்பியல் நிகழ்வுகள் ஒரு ஒரு அச்சுறுத்தலாக அமைந்து, இது யார் செய்கிறார்கள் என்று தெரியாத ஒரு இனங்காண முடியாத ஒரு வகையில் இந்த செயல்பாடுகள் அமைகின்றன.